வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விழுப்புரம் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டம் கோலியனூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம், அதிமுக துணை இல்லாமல் பாஜக வெற்றி பெற முடியாது, அதிமுக வெற்றி பெற கூடாதென திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலையின் தொடர் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தலைமையிடம் வலியுறுத்துவோம் என குற்றம் சாட்டினார். திமுகவுடைய கை கூலியாக இன்னைக்கு அண்ணாமலை மாறிக்கொண்டு வருகிறார். இதான் நாங்க சொல்றோம். தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக நானும் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நானும் ரவுடி, நானும் ரவுடி. இந்த வரிகள் ஒரு சொல்வாடா, ஏய் நான் ரவுடிடா, நான் ரவுடிடா, ஏய் நான் தமிழ்நாட்டு தலைவரா, நான் தமிழ்நாடு தலைவர் சொல்ற மாதிரி அண்ணாமலை நானும் இருக்கிறேன். நான் நீ இருக்கிறன்றதுக்காக எங்களுடைய தலைவர்களை இழிவுபடுத்தாதே. இனியும் அனைத்து அண்ணாதோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். இறுதி எச்சரிக்கையாக சொல்கிறோம். உனக்கு தெரியும் தான் அனைத்து அண்ணாதோட முன்னேற்ற கழகத்துடைய உங்களுக்கு பிடிக்கல. நீ சொல்றிய நான் ஐபிஎஸ் ஆபிசர், நான் ஐபிஎஸ் ஆபிசர். எல்லா போலீஸும் ஒண்ணுதான், எங்களுக்கு எப்படி இருப்பான் போலீஸ்ல தெரியும். ஐபிஎஸ் ஆபிசர் நான் காந்தி கூட்டு பக்கத்துல கூடாது. நேற்று கூட ஒரு ஐபிஎஸ் ஆபிசர், ஒரு எஸ்பி பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்காக இங்க நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தான் டிஐஜி முருகன், அவர் பேர்ல கேஸ் போடுறேன். நீ நிறைய உங்க கட்சியில நிறைய ப்ளூ பிரிண்ட் செய்தி எல்லாம் கொடுத்து அது எப்ப யாரு என்ன மாட்டப்படுறாங்க எனக்கு தெரியாது. நான் பேர்லாம் சொல்ல, அதாவது ஐபிஎஸ் படித்து விட்டு திமிர் இல்ல ஆணவத்தில் பேசாதீங்க. தலைவர்களுக்கு மாற்று கட்சியை சார்ந்தவர்களும் கொள்கை உடையவர்களும் இறந்துவிட்ட ஒரு தலைவரை மரியாதையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். சேற்றவாதை பூசாதீர்கள். உங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக கூட்டணி கட்சி தர்மத்தை மீறி இன்றைக்கு அண்ணாமலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கள்ளக்கிணறில் பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 4 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான ராஜ்குமார், செல்லமுத்து, சோனை முத்தையா, ஐயப்பன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜ்குமாருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ராஜ்குமாரின் தம்பி விக்னேஷ் தனிப்படையினரால் தேடப்பட்டு வந்தார். மாதப்பூரில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை பார்த்ததும் விக்னேஷ் டூ வீலரில் தப்ப முயன்றார். இதில் கீழே விழுந்த விக்னேஷின் வலது காலில் காயம் ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டது. பார்லிமென்டில் நடக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக எம்பி தம்பிதுரை டெல்லி புறப்பட்டார். சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசினார். நம்முடைய எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்கள் முன்பாக டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். எங்களுடைய கூட்டணியானது சுமூகமான முறையில் சென்று கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒன்று, இன்று அனைத்து கட்சி கூட்டங்கள் நாடாளுமன்றம் நடைபெறுகிறது. அதில் வரவிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் என்னென்ன மசோதாக்கள் வருகின்றன என்பதை சொல்வதற்காகத்தான் அனைத்து கூட்டப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு செல்லும் பொழுது இந்த கூட்டணியின் சார்பாகவும் என்னை கலந்து சொல்லும்படி எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்திருக்கிறார்கள். அதோடு காவிரியினுடைய நீர் பிரச்சனை பற்றி நாளைக்கு துரைமுருகன் அமைச்சர் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அந்த குழுவிலே அனைத்து இந்திய அண்ணாதமன் சார்பில் நானும் என்னுடைய சகோதரர் சந்திரசேகர் எம்பி அவர்களும் அனைத்து இந்திய அண்ணாதமன் சார்பாக கலந்து கொள்கிறோம். ஆகவே வருகிற இந்த நாடாளுமன்றானது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நடைபெறும் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு குறிக்கோள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழகத்துக்கும் சேர்ந்து நாடாளுமன்றம் சேர்ந்து வருகிற 2024 தேர்தல் நடைபெறும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் என்பது அனைத்து கொள்கையாகும். ஆகவே எங்களுடைய உடன்பாடு அனைத்து இந்திய அண்ணாதமனம் என்பது என்டிஏவுடன் நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது கூட்டணியானது தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கம் தலைமையில் தான் ஒவ்வொரு கட்சியும் நடத்துகின்றன. தந்தை பெரியார் காலத்து பிறகு தந்தை பெரியார் காலத்தில் அரசியலுக்கு வராவிட்டாலும் நம்முடைய அண்ணா அவர்களும் பிறகு மற்ற தலைவர்களும் பிறகு எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இங்கு அவர்கள்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்றத்திற்கும் தலைமை தாங்கி நடத்துவார்கள். அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் வருகின்ற நாடாளுமன்றத்தை தமிழகத்தில் நாங்கள் சந்திப்போம். சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது, அதற்கும் அவருடைய முதலமைச்சராக வருவதற்காக
நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம். ஆகவே இதில் கருத்து வேறுபாடு என்பது எதுவும் கிடையாது. தேர்தலிலே நாங்கள் சுமூகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்பொழுதுதான் கடிதத்தின் அவருக்கு என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். அதே நேரத்தில் இன்று நேரடியாக பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று இந்தியாவை நல்வழியில் நடத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உலகத்து மாபெரும் தலைவராக அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இந்தியாவுக்கு ஒரு பெருமையாக நாம் அவருடைய பிறந்த நாளை நினைத்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை சுண்டக்காமுதூர் ஆதிமூல விநாயகர் கோவிலில் புனரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றது. பேரூர் ஆதீனம் மருதாச்சல் அடிகளார், சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், கோவை புதூர் சிவன்குடி சித்தர் சுவாமிகள், தர்மராஜ அருள்பீடம் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் ஆகியோர் தலைமையில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து புனிதநீர் சுவாமிக்கும் விமான கோபுரத்திற்கும் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனிதநீர் தெளிக்கப்பட்டது. பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சித் தலைவர் அன்புமணி ஆகியோர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அன்புமணி செய்தியாளர்களிடம் பேசுகையில், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு செய்ய தரவுகளை கடந்த 1.5 ஆண்டாக அரசு மேற்கொண்டு வருகிறது. பொறுத்துக் கொண்டிருக்கிறோம், போராட்டம் செய்ய தூண்டிவிடாதீர்கள் என எச்சரித்தார். வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கிறது தப்பு கிடையாது, நிச்சயமாக கொடுக்கலாம். ஆனால் அதில் தரவுகள் வைத்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று தீர்ப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு வந்து 1.5 ஆண்டு காலமாகிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1.5 ஆண்டு காலத்திலே தமிழக அரசு இன்னும் தரவுகளை சேகரித்துக் கொண்டிருப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த தரவுகள் இருக்கிறது, இதை சேகரிப்பது அதிகபட்சம் 2 வாரம் 3 வாரம் அல்ல, ஒரு மாதம் ஆகும். ஆனால் 1.5 ஆண்டு காலமாக நாங்கள் சேகரித்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் கொடுத்து உடனடியாக இந்த தரவுகளை சேகரித்து உடனடியாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு முதல் தவணையாக சட்டம் கொண்டு வர வேண்டும், ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இது ஏதோ ஜாதி பிரச்சனையோ வன்னியர்கள் பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. வட தமிழ்நாட்டில் அதிக அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் வன்னியர் சமுதாயங்கள், இந்த வட மாவட்டங்களே அதிக அளவிலே மது விற்பனை செய்கின்ற மாவட்டம், வட மாவட்டத்தில் கல்வியிலே கடைசியில் வருகின்ற மாவட்டங்கள், வேலைவாய்ப்பிலே கடைசியில் வருகின்ற மாவட்டங்கள், பர் கேபிட்டா இன்கம்
அதில் கடைசியில் இருக்கின்ற மாவட்டங்கள், தொழிற்சாலைகளே இல்லாத மாவட்டங்கள், அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் எல்லாமே இந்த இரு மக்கள் வாழ்கின்ற மாவட்டங்கள் தான், வட மாவட்டங்கள். இப்படி எந்த வேலைவாய்ப்பும் கிடையாது, கல்வி அதாவது கடந்த 30 ஆண்டு காலமாக வடக்கில் உள்ள மாவட்டங்கள் கல்வியில் அதாவது 10வது, 11வது, 12வது இறுதி தேர்வில் அரசு தேர்வில் கடைசி 15 மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். இது நான் சொல்ல, அரசு சொல்லு. இப்படி இருக்கின்ற நிலையில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தால் நிச்சயமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெறும், வளம் பெறும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் அதிமுக மாநாட்டு தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் எம்எல்ஏ சின்னப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லப்பாண்டியன் கருணாநிதி, ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர் பற்றி சில கருத்துக்களை சொன்னார். அவர் மீது விளாத்திக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் திமுகவினர் புகார் செய்தனர். முதல்வர் ஸ்டாலினையும் அவரது குடும்பத்தினரையும் அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டினர். செல்லப்பாண்டியன் மீது 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணை நடக்கிறது. கேரளா பகுதிகளில் நிபா பரவி வருகிறது. நிபா பரவலை தடுக்கும் விதமாக கேரள பகுதியை ஒட்டியுள்ள புதுச்சேரி அரசின் மாஹே பகுதியில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் வரும் 24ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் 2வது மகள் சௌந்தர்யா, கோவை சூலூரை சேர்ந்த தொழிலதிபர் வணங்காமுடியின் மகன் விசாகனை கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 2022 செப்டம்பரில் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு வீர் ரஜினிகாந்த் வணங்காமுடி என பெயர் சூட்டப்பட்டது. சௌந்தர்யாவின் கணவர் விசாகனின் குலதெய்வ கோவிலான சூலூர் மீனாட்சியம்மன் கோவிலில் குழந்தைக்கு முடி காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மீனாட்சியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்த் சகோதரர் சத்யநாராயணன், மைத்துனர் ராகவேந்திரா மற்றும் மருமகன் விசாகனின் குடும்பத்தினர், நெருங்கிய உறவினர்கள் மட்டும் இதில் கலந்து கொண்டனர். கோவை புறநகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கு மதிய விருந்து அளிக்கப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்த், அவரது மனைவி லதா ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்குடி மேமே வீதியில் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான ஜவுளிக்கடை உள்ளது. வழக்கம்போல் காலையில் கடையை திறந்தார். தரைத்தளம் முதல் தளத்தில் இருந்த கல்லாப்பட்டிகள் உடைக்கப்பட்டிருந்தன. அதில் வைத்திருந்த 95,000 ரூபாய் திருடு போயிருந்தது. ஜவுளிக்கடையின் சுவர் ஏறி மொட்டை மாடிக்கு சென்ற கொள்ளையன் அங்கிருந்த கதவை உடைத்து கடைக்குள் புகுந்து திருடியது தெரியவந்தது. திருட்டு குறித்து காரைக்குடி தெற்கு போலீசில் சீனிவாசன் புகார் செய்தார். சிசிடிவி கேமராவை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். கொள்ளைக்காட்சி முழுவதும் அதில் பதிவாகியிருந்தது. கட்டிங் பிளேடு ஸ்க்ரூ டிரைவருடன் உள்ளே புகுந்த கொள்ளையன் சாவகாசமாக பணத்தை கொள்ளையடித்துள்ளார். Thank you.
வெள்ளையன் மேல் சட்டை அணியவில்லை. பேண்ட் பனியன் மட்டும் அணிந்துள்ளார். அடையாளம் தெரியாமல் இருக்க முகத்தை மறைத்துள்ளார். அவனை போலீசார் தேடி வருகின்றனர். பெரியகுளம் செல்வதற்காக முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தார். காவேரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின் சரத்துக்களின்படியும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று சொல்வது சட்ட விரோதம். ஆக ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. இவ்வளவு சட்ட பிரச்சனைகளுக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று வாதாடி போராடி பெற்ற ஒரு இறுதி தீர்ப்பை அமல்படுத்த முடியாது என்று கர்நாடக அரசு சொன்னால் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை என்றுதான் கர்நாடக அரசு. தமிழக மக்கள் மிகவும் ஆழ்ந்த கவனையில் இருக்கின்றார்கள். சேலத்தில் அழகிரிநாதர் சுவாமி கோயிலில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கல்யாண மகோற்சவம் வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஸ்ரீ சடகோப ராமானுஜஜியர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு ரசித்தனர். சேலம் கோட்டை பெருமாள் கோவிலில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்திற்கு அடியேன் சேவிக்க இங்கே வந்திருந்தோம். ராசி சரவணன் அவர்கள் அடியேன் இங்கே கூட்டிட்டு வந்திருந்தார். ரொம்ப விசேஷமாக பெருமாளுடைய திருக்கல்யாணத்தை பக்தர்களும் சேவிச்சா அடியேனும் சேவிச்சோம். இந்த லோகக்ஷேமத்துக்கு உலக நன்மைக்காகவும் உலகத்தில் இப்போ எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளாக இருந்துருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனையை கிளப்பின்றிருக்கு. அந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு வரணும்னு சொல்லி சுந்தரராஜ பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உலகத்தில் கூடிய மக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் சுந்தரராஜ பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு மங்களாசனம் செஞ்சோம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா.